நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீப்ரிண்ட் நம்பர் 16-25 மார்ச் 1894 பக்கம் 293. தலைப்பு: வருடாந்திர நினைவு கூறுதல் பிராபோஜனம். இந்த வருடம் ஏப்ரல் 19 வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு பின்னர் நமது கர்த்தருடைய கடைசி ராபோஜனத்திற்கான ஆண்டு நினைவு நாளாய் காணப்படுகின்றது. இந்த கடைசி ராபோஜனத்தை நமக்கான அவரது மரணத்திற்கான நினைவு கூறுதலாக அவர் கொடுத்து, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். லூக்கா 22:19. இந்த பத்திரிகையினுடைய கழிந்த வெளியீட்டில் கடைசி ராபோஜனமானது கர்த்தருடைய பஸ்கா ராபோஜனத்திற்கு பதிலாக இடம்பெற்றதாக கொடுக்கப்பட்டது என்பதற்கும், அது பொருத்தமான வேளையில் வருடந்தோறும் ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதற்குமான ஆதாரங்களை கொடுத்திருந்தோம். பஸ்கா ஆட்டுக்குட்டியானது தேவ ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவுக்கு நிழலாய் இருப்பது போன்று அதன் மரணமும் அவருடைய மரணத்திற்கு நிழலாய் இருக்கின்றது. மற்றும் இதனால் அவருடைய மரணமும் அதே நாளில் தான் நிகழ்கின்றது. நமது கர்த்தர் மறித்த அதே நாளிலும், காட்டிக் கொடுக்கப்பட்டதான அதே இரவிலும் அவரால் கடைசி ஆபோசனமானது நிறுவப்படத்தக்கதாக நாளினுடைய துவக்கத்தில் மாலை 6 மணியிலிருந்து கணக்கிடும் விதத்தில் யூதருடைய காலக்கணக்கீடு முறைமை ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது என்று நாம் காண்பித்திருந்தோம். 1 கொரிந்தியர் 11:23. புதிய உடன்படிக்கையானது இன்னமும் அகற்றி போடாத நியாயபிரமான உடன்படிக்கையின் கீழ் யூதனாக காணப்பட்ட பரியினால் நிழலான ஆட்டுக்குட்டிகளை முதலாவது புசிப்பது நமது கர்த்தருடைய கடமையாயிருந்தது. இந்த ராபோஜனம் முடிந்த பிற்பாடே அவர் தம்முடைய மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் அடையாளங்களாக அப்பத்தையும் ராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு இன்று வரையிலும் நாமும் அவரது ஜனங்கள் அனைவரும் ஆசரிப்பதில் மகிழ்ச்சியடையும் நினைவு கூறுதலுக்கான ராபோஜனத்தை நிறுவினார். நிழலான ஆட்டுக்குட்டியினுடைய இடத்தை நமது கர்த்தர் இருக்கையில் அவரால் நீசான் மாதத்தினுடைய 14 அன்று சிலுவையில் அறையப்பட முடியும். நிழலான பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நினைவு கூறுதல் மற்றும் அதனால் உண்டான நிழலான கடந்து போகுதலின் இடத்தில் அவரது மரணத்திற்கான நினைவு கூறுதலும் இதனால் உண்டாகும் கடந்து போகுதலும் இடம்பெறுவதனால் நிழலானது நினைவு கூர்ந்து ஆசரிக்கப்பட்டது போலவே நிஜத்தினுடைய ஆசரிப்பும் வருடாந்திர ஆசரிப்பாகவே இருக்க வேண்டும். இது ஆதிகால திருச்சபையினுடைய வழக்கமாக இருந்துள்ளது என்று நாம் பார்த்திருக்கின்றோம். அவர்கள் பல நூற்றாண்டுகள் காலமாக நாம் பின்பற்றுகிற யூத கால கணக்கீடு முறையையே கையாண்டு கொண்டு வந்தனர். அதாவது நீசான் மாதம் 13 மாலையாகிய 14 துவக்கம் எனும் கால கணக்கிடுதல் ஆகும். இப்படியாக கால கணக்கீடு முறைமையானது பிற்பாடு ரோம சபையால் மாற்றப்பட்டது. எனினும் நமது கர்த்தருடைய மரணத்தை வருடந்தோறும் ஆசரிக்கும் கருத்தும் வழக்கமும் இன்னமும் ரோம சபையாலும் கிரேக்க சபையாலும் சிரியன் சபையாலும் இங்கிலீஷ் சபையாலும் புனித வெள்ளி என்று கை கொள்ளப்பட்டு வருகின்றது. புரோட்டஸ்டன்ட் சபைகளானது திருப்பலி பூசை வரியலும் ரோம சபை உபதேசத்தை கர்த்தருடைய ஆபோஜனத்துடன் குழப்பிக் கொண்டனர். ஆனால் இவைகள் இரண்டுக்கு இடையில் எந்த தொடர்புமே இல்லை. மிலேனியல் டான் புத்தகத்தின் 3:98-101 பூசை பலி குறித்து பார்க்கவும். மேலும் இதன் காரணமாக இவர்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட தேதிக்கும் எந்த ஒரு காரணத்தையும் காணாததினாலும் இதை தானம் பண்ணும் போதெல்லாம் என்ற அப்போஸ்தலருடைய வார்த்தைகளானது எப்போது வேண்டுமானாலும் ஆசரிப்பதற்கான முழு அனுமதியை கொடுக்கின்றது என்று எண்ணிக்கொண்டதாலும் பல்வேறு காலங்களையும் வேலைகளையும் காலை மதியம் இரவு மற்றும் மாதந்தோறும் மாதத்திற்கு இருமுறை காலாண்டு தோறும் என்று தெரிவு செய்து கொண்டனர். ஆனால் அப்போஸ்தலனோ இதை பானம் பண்ணும் ஒவ்வொரு முறையும் வருடந்தோறும் என்று அர்த்தத்திலேயே குறிப்பிட்டுள்ளார் என்று நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். சில அருமையான கிறிஸ்தவ ஜனங்கள் இந்த ராபோஜனத்தை வாரத்தின் முதல் நாள் தோறும் நினைவு கூர்ந்து ஆதரிக்கும் தப்பறைக்குள் கூட விழுந்துள்ளனர். காரணம், இவர்கள் நிஜம் நீக்கப்பட்டதான நிழல் தொடர்புடைய விஷயத்தில் ராபோஜனத்தின் அர்த்தம் என்னவென்று கவனிக்க தவறியுள்ளனர். காரணம், இவர்கள் தங்களுடைய இந்த நடவடிக்கைக்கு புதிய ஏற்பாட்டில் இடம்பெறும் வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி ஈசர்கள் கூடி வந்திருக்கையில் என்ற வசன பகுதியினை எடுத்துக்காட்டாக
தவறுவதாய் எண்ணிக்கொள்கின்றனர். இவ்வசன பகுதியானது வாரத்தில் முதல் நாள் தோறும் அப்பம் பிச்சைகளானது ஆதிகால சீஷர்களின் வழக்கமாய் இருந்தது என்பதை உண்மையில் சுட்டிக்காட்டுகின்றது. ஆனால் இது இங்கு நினைவு கூறுதல் ராபோஜனமே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்பதை நிரூபிப்பதில்லை. திராட்சப்பழ ரசமானது நினைவு கூறுதலில் அப்பத்தை போன்று முக்கியமானதாகும். ஆனால் இது அப்பம் பிக்குதலுக்கும் ஜெபித்தலுக்கும் என கூடின இந்த வாரந்தோறுமான கூடுகையில் ஒருபோதும் குறிப்பிடப்படவில்லை. இவர்கள் நமது கர்த்தருடைய மரணத்தை அல்ல அவரது உயிர்த்தெழுதலையே கொண்டாடினார்கள். இவர்கள் கடைசி ராபோஜனத்திற்கான நினைவு கூறுதலுக்காக அல்ல, மாறாக நமது கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளில் அப்பம் பிக்கையில் தங்கள் கண்கள் திறக்கப்பட்டதையும் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் தங்கள் பார்வையில் நின்று அவர் மறைந்து போனதையும் நினைவு கூறும் வண்ணமாகவே அப்பம் பிட்டுக் கொண்டார்கள். இங்கு நினைவு கூறுதல் ராபோஜனம் தான் நடைபெற்றதென்றால் அது அவ்வாறு குறிப்பிடப்பட்டிருந்திருக்கும். நம்மை போன்று ஆதிகால சீஷர்களும் நிரந்தோறும் அப்பம் பிட்டனர் அல்லது அப்பம் புதித்தனர். ஆனால் நமது கர்த்தருடைய மரணத்தை அல்ல, மாறாக அவரது உயிர்த்தெழுதலில் நினைவு கூறுவதற்காக வாரத்தினுடைய முதல் நாளில் ஒன்று கூறினார்களே ஒழிய மற்றபடி அப்பம் பிட்பதற்கு என்று அவர்கள் ஒன்று கூறி வருவதில்லை. இந்த வார கூடுமைகளானது யூதர்கள் அனைவருக்குமான வழக்கம் என்பதை சிறு ஆய்வுகள் பண்ணினாலே புரிந்துவிடும். வாரத்தினுடைய முதல் நாளுக்கு பதிலாக யூதர்கள் வாரத்தின் கடைசி அல்லது ஏழாம் நாளிலும் பண்டிகை நாளிலும் இரண்டு உணவுகள் உண்பதற்கென ஒன்று கூடுவார்கள். இது குறித்து நெக் கிளின்டாக் மற்றும் சைக்ளோபீடியாவின் தொகுதி 8 பக்கம் 68 இடம்பெறும் வரிகளை நாம் மேற்கூறிய காரியங்களை உறுதிப்படுத்துவதற்கு என்று மாத்திரம் மேற்கோள் இடுகின்றோம். அது பின்வருமாறு: ஓய்வு நாள் தொடர்பான கடுமையான சட்டங்களின் காரணமாக எந்த இஸ்ரவியலும் ஓய்வு நாள் பிரயாணம் என்ற ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு மேல் நடக்கக்கூடாது என்றும் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டிற்கு எதையும் எடுத்து செல்லக்கூடாது என்றும் கட்டளையிடப்பட்டிருந்தது. ஓய்வு நாளில் தங்களுடைய விருந்தினை பல்வேறு இடங்களில் ஆசரிப்பவர்களாக காணப்பட்ட பரிசேயர்கள் அல்லது ஆசாரிய குழுவினரால் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லலாம் மற்றும் தாங்கள் விரும்பும் எதையும் இங்கும் அங்குமாய் எங்கு வேண்டுமானாலும் எடுத்து செல்லலாம். ஏனெனில் இந்த விருந்துகளை இவர்கள் ஓய்வு நாளின் புனித ஆசரிப்புகளுக்கு உட்படாத தங்களது ஆசாரிய மற்றும் வழியின் வேலையில் ஒரு பாகமாக கருதினர். ஆனால் ஆசாரிய விருந்துகளை போன்று தங்கள் ஓய்வு நாள் உணவுகளை பெற்றிருந்ததான பரிசேயர்களோ கடுமையான ஓய்வு நாள் கடங்குகளினால் உண்டாகும் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியவர்களாய் இருந்தனர். ஆசரிப்பு இதில் தலைப்பின் கீழ் காணலாம். நம்முடைய ஆராதனை அனைத்திலும் பயபக்தியோடு கூடிய எளிமையும் கலந்திருக்க வேண்டும் மற்றும் இந்த நினைவு கூறுதலின் விஷயத்தில் உள்ள நமது கர்த்தருடைய முன்மாதிரியானது எளிமை மற்றும் பயபக்தியுடன் பரிசுத்தத்தையும் குறிப்பிடுகின்றதாக இருக்கின்றது. April 19 வியாழன் மாலை 6 மேல் மீட்பரை அன்பு கூடுகிறவர்களும் விசுவாசத்திலும் நடக்கையிலும் அவரது பின்னணியார்களாக காணப்படுவதற்கு வாக்குறுதி கொடுத்துள்ளவர்களும் நம்முடைய பாவங்களுக்கான நம்முடைய பாவங்களுக்கு மாத்திரமல்லாமல் சர்வலோகத்தின் பாவங்களுக்குமான அவரது மரணத்தினை ஆசரிப்பார்களாக. உங்கள் வசதிக்கேற்ப வெளியேறப்பெற்ற விசுவாசத்தில் ஒத்திருப்பவர்களுடன் ஒன்று கூடுவதற்கும் சரித்திரத்தின் இந்த மாபெரும் நிகழ்வை ஆசரிப்பதற்கும் விரும்புகிறவர்களுடன் கூடிக்கொள்ளுங்கள். மீட்பரின் விசுவாசம் உள்ள அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என்று தங்களை குறித்து அறிக்கை பண்ணிக் கொள்ளுபவர்களுடைய கூடுகையாக அது காணப்பட வேண்டும். ஆனால் இப்படியாக அறிக்கை பண்ணிக் கொண்டு மற்றவர்கள் எவரேனும் வருவார்களானால் அவர்களை புறக்கணிக்க வேண்டாம். யூதாஸ் கர்த்தருடனும் நீதி 11 பேருடனும் கூடிக்கொண்டான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இன்னுமாக உங்களின் பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் பாதங்களை கழுவுபவனாக இருப்பான். அதாவது தேவனுடைய ஜனங்களை பூமிக்குரிய அசுசிகளிலிருந்து சுத்திகரிக்கும் எளிமையான பணிகளையே கூட செய்பவன் ஆவான் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். நமது கர்த்தரினால் பயன்படுத்தப்பட்ட அடையாளங்கள் புளிப்பில்லாத அப்பம் மற்றும் திராட்சை பழரசம் ஆகும். ஃப்ரூட் ஆஃப் தி வைன். யூத அயலாளர்களிடமிருந்து சில பணத்திற்கு புளிப்பற்ற ரொட்டிகள் பெற்றுக் கொள்ளப்படலாம்.
இல்லையேல் இதற்கொத்த மாவு மற்றும் தண்ணீரினால் செய்யப்பட்ட ரொட்டிகளும் வாட்டர் கிராக்கர்ஸ் பயன்படுத்தப்படலாம். நமது கர்த்தர் அநேகமாக லைட் வைன் பயன்படுத்தி இருக்க வேண்டும், ஆனால் அவர் திராட்சை பழ ரசம் ஃப்ரூட் ஆஃப் வைன் என்று மாத்திரம் குறிப்பிட்டார். ஆகையால் நாம் புலிப்பேசப்படாத திராட்சை பழ சாற்றை, அதாவது கிரேப் ஜூஸை அல்லது உலர் திராட்சையை தண்ணீருடன் வேக வைத்து உண்டு பண்ணும் உலர் திராட்சை ரசத்தை சாற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம். எப்படி போதையூட்டும் திராட்சை ரசமானது திராட்சை பழரசமாக இருக்குமோ அது போலவே இதுவும் திராட்சை பழரசமாக இருக்கும். எப்படி அநேகர் இன்று மதுபானத்திற்கு அடிமையாகியுள்ளனர் என்பதனாலும், எப்படி எளிதில் கிடைக்கப்பெறும் திராட்சை ரசத்தினை சுவைத்து பார்ப்பது என்பதை தவறாய் வழிநடத்திவிடும் என்பதனாலும் நமது கர்த்தர் நாம் கூறுவதை அங்கீகரிப்பார் என்று நாம் நம்புகிறோம். ஏப்ரல் 1ஆம் தேதியினுடைய நம்முடைய வெளியீட்டில் இந்த அடையாளங்களினுடைய அர்த்தம் தொடர்பாக நாம் சில கருத்துக்களை குறிப்பிடுகிறோம். அலிகேலியில் நினைவு கூறுதல் ஆராதனை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். வழக்கம் போல் ஆராதனையானது இங்கு பைபிள் ஹவுஸ் சாப்பல் 58 ஆப் தெருவில் மாலை 7:30 நடைபெறும். தங்களுக்கான ஈடுபலி என நமது கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்தை விசுவாசிப்பவர்களும் அவருக்கு முழுமையாய் அர்ப்பணித்துள்ளவர்களும் ஆனவர்கள் அனைவரும் வரவேற்கப்படுகின்றனர். ஆனால் இந்த வருடத்தில் தொலைவில் உள்ளவர்கள் எவருக்கும் நாம் விசேஷித்த அழைப்பு விடுப்பதில்லை மற்றும் வேறு கூடுதல்கள் எதற்கும் ஏற்பாடு பண்ணப்படவில்லை. அருகாமையில் உள்ள பட்டணங்களில் யாரேனும் தனியாக காணப்படுவார்களானால் அத்தகையவர்கள் எங்களோடு கூட கலந்து கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சியாயிருப்போம். ஆனால் இந்த நினைவு கூறுதலுக்கு என கூடுவதற்கு 2 அல்லது 3 பேர்கள் காணப்படுவார்களானால் அத்தகையவர்கள் உள்ளூர்களிலேயே ஒன்று கூடியும்படிக்கு நாம் யோசனை கூறுகின்றோம். கடந்த முறை இங்கு மாநாடுகள் நடைபெற்ற போது உள்ளூர்களில் மிகவும் அவசியமாய் காணப்பட வேண்டியவர்கள் அங்கு இல்லாததினால் உள்ளூர்களில் உள்ள விசுவாசிகளினுடைய பல்வேறு கூடுகைகள் தடைப்பட்டன மற்றும் சிரமத்திற்குள்ளாகின என்பதை நாங்கள் வேதனையுடன் அறிந்து கொண்டோம். இந்த வருடம் இக்காரியத்தினை மாற்றிடுவதற்கு நாம் விரும்பி அறிவுறுத்துவது என்னவெனில், எல்லாம் 2 அல்லது 3 பேர் தான் கூடியிருக்கின்ற நிலை இருக்கின்றதோ அவர்கள் அவ்வாறே கூடுவார்களாக. பெயரளவிலான விசுவாசிகளின் எண்ணிக்கையை உடைய கூட்டத்தாருக்கும் சிறிய அளவிலான விசுவாசிகளின் எண்ணிக்கையை உடைய கூட்டத்தாருக்கும் அருகாமையில் உள்ள இடங்களில் தலைத்திருப்பவர்கள் காணப்படுவார்களானால் இவர்கள் பெரிய கொடுகைகளில் கலந்து கொள்வதை காட்டிலும் சிறிய கொடுகைகளில் கலந்து கொள்வதற்கு முன்னுரிமை கொடுத்து இப்படியாக இவர்களது வந்திருத்தலின் அவசியத்தை அதிகமாய் நாடுகின்ற சிறிய கூட்டத்தாருக்கு உதவி செய்து உற்சாகப்படுத்திடுவார்களாக. மற்றவர்களுக்கு நன்மை செய்ய நாடுபவர்கள் தாங்களும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி எனும் தலைப்பின் கீழ் காணலாம். கிரீப்பின் பக்கம் 13:21. நமது பஸ்காவாகிய கிறிஸ்துவே மோசேயை போன்ற தீர்க்கதரிசியானவர். பஸ்கா நிறுவப்பட்ட போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதமாய் இருப்பதாக என்றார். யாத்திராகமும் 12:1-2. இதற்கு போதுமான காரணங்கள் உள்ளன. மனிதன் யாரிடமிருந்து ஜீவனை பெற்றுக் கொண்டானோ அந்த 1ஆம் ஆதாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார் மற்றும் தேவன் அந்த ஆக்கினை தீர்ப்பின் காரணமாக மனிதனுடன் உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்கவில்லை. பஸ்காவை நிறுவியதிலும் ஆதரித்தலையும் ஜனங்கள் நிழலான விதத்தில் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் கடந்து போகப்பட்டவர்களாய் இருந்தனர். மற்றவர்கள் சங்காரம் பண்ணப்பட்ட போது இவர்களது மாம்சீக ஜீவன்களானது பாதுகாக்கப்பட்டது. மேலும் இந்த பாதுகாக்கப்படுதலானது மிகவும் பெரிதான மற்றும் நிரந்தரமான ஒன்றிற்கு நிழலாய் இருக்கின்றது. பஸ்கா ஆட்டுக்குட்டியினை பயன்படுத்தும் விஷயத்தில் 2 கருத்துக்களானது விசேஷமாய் கவனிக்கப்பட வேண்டும். முதலாவது ரத்தம் பற்றியதாகும். அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை குசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் இலையின் மேற்கட்டத்திலும் தெளித்து நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். இந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாளை உங்களுக்குள்ளே வராதிருக்கும்.
லாத்திராகமம் 12:1-28 ஆதி காலங்களிலேயே ரத்தத்தை புசிப்பதானது தடை பண்ணப்பட்டிருந்தது. மாம்சத்தை அதில் உயிராகிய ரத்தத்தோடே புசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 9:4 இந்த தடையானது அடிக்கடி கூறப்பட்டது மற்றும் இதற்கு விசேஷமான ஒரு காரணமும் உள்ளது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. லேவியராகமம் 17:11 பஸ்காவின் ரத்தம் சிந்தப்படுதலும் தெளிக்கப்படுதலும் ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கப்படுகிற அதாவது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு முன்னதாக தெய்வீக நீதியானது எதிர்பார்க்கின்ற ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்கப்படுகின்ற காரியத்திற்கு சிறந்த நிழலாய் இருக்கின்றது. இது நிழல் மாத்திரமே, எனினும் நிஜமானது பின்னர் வந்தது. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் இன்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. 1 Peter 1:18-19 இன்னொன்று மாம்சம் பற்றியதாகும். அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீழையோடும் அதை புசிக்கப்படவர்கள். அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை தட்டிக் கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை கொடுத்துக் கொண்டும் உங்கள் கையில் தலை பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. யாத்திராகமம் 12:8-11 ரத்தம் சிந்துதலினால் இஸ்ரவேலர்களின் ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு முன்பாக வனாந்தர பிரயாணம் காணப்பட்டது மற்றும் அவர்கள் மாம்சத்தையும் புசிக்க வேண்டும். இந்த அம்சமும் கூட நமது பஸ்காவாகிய தேவாட்டு குட்டிக்கு சிறந்த நிழலாய் காணப்படுகின்றது. அவரது விலையேறப்பெற்ற ரத்தத்தினுடைய சிந்துதலினால் நாம் ஜீவன் பெற்றிருக்கின்றோம். ஆனால் இது மாத்திரமல்ல, ஜீவித பிரயாணம் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஜீவியத்தின் சத்துக்கள் ஜெயங்கொள்ளப்பட வேண்டும். ஜீவியத்தின் வேலைகள் செய்து முடிக்கப்பட வேண்டும் மற்றும் ஜீவியத்தின் பயிற்சிகள் முழுமையடைய வேண்டும். இவைகள் அனைத்திலும் சோர்வுகளும் களைப்புகளும் உள்ளன. ஆனால் நம்முடைய பலமானது பரலோக உணவினால் புதுப்பிக்கப்படுகின்றது. என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். யோவான் 6:27-58 ஆமேன்.